கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அப்படி எல்லாடா இவன் மூஞ்சிற மாஸ்கோடு இப்படி பேசினிருக்காரு, நீங்கள் பார்க்காதீங்க. பாலில் இருக்கோம், கண்டிப்பாக இங்கே மாஸ்க் போட்டே ஆகணும், இல்லை என்றால் ஃபைன் தான், 500 ரூபாய் கட்ட வேண்டிய நிலைமைக்கு போயிட்டு வந்துருக்கேன். ஸோ நான் கண்டிப்பாக மாஸ்க் போட்டே ஆகணும், மன்னிச்சுக்கோங்க. நான் வெளியே போய் நம்ம பர்சனலாக பேசிக்கலாம், ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அப்ரிசான்னு சொல்லிட்டு ஒரு மாலில் இருக்கோம். இப்போ நான் எடுக்க வந்திருக்கேன், சீரியஸாக செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கேன், வேறு லெவல் ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குறான்னு தெரியல, ஏன்னா நான் மாஸ்க் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சரி, அது என்ன ஒன்றிங்கடா, அப்படி என்னடா என்னதான் பண்ண போகிற தம்ப்நெயில் வேறு வித்தியாசமாக இருக்குது என்ன? சரி வாங்க, இப்போ நம்ம போகலாம். இப்போ நான் எங்கே போகிறேன்னா, சாம்சங் ஸ்டோருக்கு தான் போகிறேன். சாம்சங் ஸ்டோரில் ஒரு வேறு லெவலான ஒரு ஒன்று இருக்குங்க, அது என்ன இருக்குலாம் தெரியலங்க, வாங்க. ஹாய் காய்ஸ், என்னடா இவன் மறுபடியும் ஹாய் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நேற்று வந்தோம், ஷர்ட்டு வேறு மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ரெண்டு வீடியோ அதை எடுத்தேன். நேற்று வந்துட்டு இந்த ஷோரூமில் லைட்டாக மண்டிக்கிட்டாங்க, ஏன்னா பீஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வேறு ஹவுஸில் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதாக வரணும். ஆமாங்க, நம்ம கையில் நிறைய பஞ்ச் ஆஃப் மணி இருக்குது. இப்போ வந்துட்டு என்ன வாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் காட்ட போகிறேன். அந்த டிவைஸ் தான் இது. பார்த்துட்டு நம்ம அப்படி அதை அப்படியே அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். பாருங்க, நான் வந்துட்டு இப்போ சாம்சங் S21 Ultra வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். வேறு லெவல் ஒரு ஃபீல், என்னால் எக்ஸைட்மெண்ட்லேருந்து வெளியே வர முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் உங்களுக்கு இந்த பாக்ஸ் பாருங்கள், இதுவே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது பாக்ஸு. ஐ திங்க் உள்ள அடாப்டர் இல்லை, அது போல தான் அடாப்டர் நமக்கு வந்து ஃப்ரீ பீஸாக கொடுத்துருக்காங்க. அடாப்டர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஸ்மார்ட் டேக், இதெல்லாம் ஃப்ரீ பீஸ். இதெல்லாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிவைஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேங்க, நம்ம கனவு நிறைவேற போயிடுது. இது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்காக நான் ரொம்ப அலைஞ்சிருக்கேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக உங்க தெரியும் நினைக்கிறேன், இட்ஸ் இது வந்து 512 GB அண்ட் 16 GB ரேம், 512 கிட்ஸ் மெமரி. கஷ்டப்பட்டு அந்த இருக்கு தேடி வாங்கியிருக்கோம், ஹோல் இந்த சிட்டியில் எங்கேயுமே இல்லை. நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். வேற லெவல் கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு சிம் கார்டு எடுத்து ஒரு சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹியர் இஸ் அவர் டிவைஸ், இந்த இருக்குது டிவைஸ், டிவைஸ் எடுக்க போகிறோம். நீங்கள் பாருங்க, நீங்கள் பாருங்க, டிவைஸ் இஸ் ரியலி ஆசம், நல்லா இருக்கு. இதில் இருக்கிற இப்போ இந்த டேக்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். பாருங்க, நம்ம எடுக்கலாம். அந்த ஸ்லீக்கியான அந்த ஸ்டிக்கருங்க, ஸ்லீக்கியான அந்த ஸ்டிக்கர். வேறு பின்னாடி அந்த கேமரா பம்ப்பு பாருங்கள், கேமரா பம்ப் ரியலி. இதில் பாருங்க, 1, 2, 3, 4 கேமரா கொடுத்துருக்காங்க, 4 கேமரா. ஐ திங்க் திஸ் இஸ் தி சென்சார் அண்ட் இது ஃப்ளாஷ். இப்போ இந்த ஸ்டிக்கரை நம்ம அப்படியே எடுத்துருவோம், இதை ரிமூவ் பண்ணலாம். சாம்சங் லோகோ பா, வாவ் வாவ், ஃபேன்டாஸ்டிக், நல்லா இருக்குது. ஐஎம்ஏ கோட் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கிட்ட ஒன்று பார்த்துப்பா, இங்கே டிவியில் ஒன்று ஓடிட்டுருங்க ஸ்க்ரீனில், சாம்சங் S21 Ultra தாங்க, அதோட கேமரா பற்றி போட்டுட்ருக்காங்க. வாவ், வேறு லெவலுங்க, வேறு லெவல். சரி, இங்கே வந்துருங்க, நம்ம அப்படியே அன்பாக்ஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராக்குமே இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. வாவ், என்ன ஒரு எல்லாத்தையுமே அந்த க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நம்ம இப்போ அதையும் டேர் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, இஸ் பாருங்கள், வா, என்ன ஒரு ஸ்லீக்கியான லுக்குங்க அப்பா. டிவைஸுங்க, இதாங்க டிவைஸு, சாம்சங் S21 Ultra. 1.5 லட்சம் ரூபா ஃபோனு என் கையிலங்க, இப்போ நம்பவே முடியல இஸ் ரியலி. இந்த எஜ்லாம் பாருங்கள், இந்த கர்வியான எஜ் பாருங்கள் இஸ் ரியலி நைஸ். ஓ, சைட்லேயே நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நான் அதை இப்போதைக்கு ரிமூவ் பண்ண விரும்பலை, ஏன்னா அது இருக்கட்டும், அதுவாக பிரிச்சு வந்தால் நம்ம பிரிச்சுக்கலாம். சரி, இது இருக்கட்டும், பாக்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போங்க. எப்பவும் போல் ஒரு சாம்சங் ஒரு இது கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸ் பின்னாடி இருக்குது. ஓகே, இதில் நம்ம ரிமூவ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, இதில் சேம் ஸ்டார்டர் கைடு கொடுத்துருக்காங்க, சேம் குவிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று இருக்குது. இது யாருமே படிக்க மாட்டாங்க, நான் படிக்க மாட்டேன், போட்டுறேன். வாரண்டி கார்டு இது ரொம்ப மெயினுங்க, ஃபோனுக்கு என்ன டேமேஜ் ஆச்சுன்னா இது ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பாக தேவைப்படும். வாரண்டி கார்டு கண்டிப்பாக வேணும், வாரண்டி கார்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது யூஸ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. டிவைஸ் கொடுத்துருக்காங்க, அடாப்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க, அடாப்டர் கூட கொடுக்கல, அதனால தான் பாக்ஸ் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது. நம்ம இது பார்த்துட்டு அடுத்து ஃப்ரீ பீஸ் பார்ப்போம். ஃப்ரீ பீஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அது கூட ஃப்ரீயாக கொடுக்குற பொருட்கள். இந்த ஃபோன் வாங்கினால இவ்வளோ திங்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது என்னென்னு நம்ம பார்த்துவோம். ஸ்மார்ட் டேக், ஸ்மார்ட் டேக்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத்தில் இருந்து வீட்டில் உள்ள என்ன டிவைஸ்னாலும் இது வச்சு ஆன் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபோன் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இது என்னன்னு தெரியல, நான் இதை ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் இங்கே அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் வந்து ஐ திங்க் இந்தியன் மணிக்கு 3000 something ஐ திங்க். ஸோ இந்த அடாப்டர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, இது பாக்ஸோடு இன்க்ளூடட் கிடையாதுங்க. நீங்கள் இந்தியாவில் வாங்கினாலும் சரி, வேறு எங்கே வாங்கினாலும் சரி, இது பாக்ஸோடு இன்க்ளூடட் கிடையாது, நீங்கள் தனியாக தான் வாங்கணும். அண்ட் இங்கே வந்து எனக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, இது ஒரு டைப் சி அடாப்டர்.
டைப் சி சார்ஜபிள் கேபிள் தான். கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ, கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. இது நமக்கு வாவ், என்கிட்ட ஆல்ரெடி கேலக்ஸி பட்ஸ் இருக்குது, பட் இது வந்து பட்ஸ் ப்ரோ, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதையும் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்கு. எல்லாமே புதுசுங்க, எல்லாமே புதுசாக தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் கண் மாட்டு தான் பிரிச்சுட்ருக்கேன், ஷோரூமில் உட்காந்துதான். ஐ எம் ஜஸ்ட் டூயிங் திஸ். வாவா ஸ்பீக்கிங், அதிலே போட்டுருக்கு பாருங்க கைஸ், ஃப்ரீ நாட் ஃபார் சேல். ஏன்னா இது ஃப்ரீ பீஸ், இது வந்து இந்த டிவைஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வா வா வா, இதிலே சேம் உள்ள ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பாக்ஸ்னு பார்த்துக்கலாம். சேம் திங் உள்ள யூசர் கைடு மேனுவல் இதான் சம்திங் இருக்கும். வா வா, இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள். ஐ திங்க் இட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் ஆல்சோ. இங்கே பாருங்கள், சாம்சங் சவுண்ட் பை ஏகேஜி. வா, ஸ்டன்னிங் கைஸ், இட்ஸ் லுக்கிங் ஸ்டன்னிங், ரியலி இட்ஸ் ஸ்டன்னிங். இங்கே பாருங்கள், இட்ஸ் ரியலி நைஸ். இப்போ நம்ம அதை அப்படியே ஓப்பன் பண்ணலாம், உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வா வா, ரெண்டு சூப்பரான ஒரு இயர்பட்ஸுங்க, வேறு லெவலில் இருக்கும். இனிமேல் பாட்டுலாம் தாறு மாதிரி தான். சார்ஜ் நிறையாவே இருக்குது, ஏன்னா அதில் க்ரீன் லைட் எரியுது. க்ரீன் லைட் எரிஞ்சாலே ஆல்மோஸ்ட் இது வந்து மோர் தென் 80% சார்ஜ். சரி ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டிவைஸ்க்கு வருவோம். நம்ம மெயின் திங் இஸ் ஃபோன் தான் கைஸ், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோன் இந்த டிவைஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்பு, வால்யூம் டவுன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டவுன் கீழே வந்துட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், கீழே வந்துட்டு ஒரு டைப் சி கேபிள், ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. சேம் ஸ்லிம் ஸ்லாட் வந்து, சிம் ஸ்லாட் வந்து கீழே தாங்க கொடுத்துருக்காங்க, சைடில் இல்லை, சிம் ஸ்லாட் கீழே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் டால்பி ஸ்பீக்கர் இருக்குது. 3D வந்துட்டு இது நம்ம ஸ்பீக்கர் கேட்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிவைஸ் ஆன் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு சாங் போட்டு நான் கேட்க போகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு கட்ட மாட்டேன், ஏன்னா காப்பி ரைட்ஸ் இஷ்யூ வரும். ஸோ மெயின்லி நான் கேட்க போகிறேன். அண்ட் ஓகே, லெஃப்ட் சைடில் என்னடா இருக்குன்னு பார்த்தா லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் பிளைன். அண்ட் மேலே வந்துட்டு ரெண்டு சென்சார் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க, ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேம் டைம் கீழே வந்து ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம பேசுகிற கால் அது இதாக இருக்குது. கீழே ஒரு ரிசீவர், மேலே ஒரு ரிசீவ் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க இந்த டிசைன் பாருங்கள், அப்படி ஸ்லீக்கியாக. வா, இந்த கேமரா பம்ப் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தெரியும் நினைக்கிறேன். ஃபோனை விட அந்த கேமரா பம்ப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த சைட்லேருந்து பாருங்கண்ணா, இது வந்து தெரியல, பட் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அது தெரியுது கேமரா பம்ப். சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் எப்படியே தொட்டிகிட்டே இருந்தால் டிஸ்பிளேயில் வந்துட்டு என் ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிட்டே இருக்கும். பரவாயில்ல, நம்ம டெம்பர் கிளாஸ் போட போகிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம இப்போ வந்து டிவைஸ் ஆன் பண்ண போகிறோம். டிவைஸ் ஆன் பண்ணியாச்சு கைஸ், நம்ம டிவைஸ் ஆன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், சாம்சங் ஆண்ட்ராய்டு கேலக்ஸி. இங்கே பாருங்கள் கைஸ், சாம்சங் கேலக்ஸி S21 நம்ம கையில். வாங்கியாச்சு, ஃபோன் வாங்கியாச்சு. வா வா வா, இங்கே பாருங்கள், வாங்க வாங்க வாங்க. இட்ஸ் ஸ்டார்டட், இட்ஸ் வெல்கம். ஓகே, வெல்கம் ஃபிலிப்பைன்ஸ். ஃபிலிப்பைன்ஸ் தான், ஃபிலிப்பைன்ஸ் இங்கிலீஷ் இல்லைங்க, நம்ம யுனைடெட் கிங்டம் தான். ஸோ யுனைடெட் கிங்டமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதில் வந்து எப்போவுமே கேட்பாங்க, ஃபியூ லீகல் ஐட்டம்ஸ் டு ரிவ்யூ. ஓகே, நம்ம எல்லாத்துக்கும் ஐ ஹவ் ரேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ ஆப்ஸ் டேட்டா இதெல்லாம் வேணாங்க நமக்கு, நெக்ஸ்ட் கொடுத்துடலாங்க. லேட்டர் 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 எல்லாம் லேட்டர். ஓகே, ஃபஸ்ட் டிவைஸ் கொடுங்கய்யா. ஆண்ட்ராய்டு தானே, என்னடா இது சாம்சங்கில் ஐஃபோனா ஆண்ட்ராய்டை கேட்குது, நம்ம ஆண்ட்ராய்டு தாங்க. ஓகேங்க, நம்ம டிவைஸ் வந்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அக்செப்ட், ஓகே, இதெல்லாம் செக் பண்ணி தான். இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் கேட்குதுங்க. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வச்சு அது எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம அப்படியே பார்ப்போங்க. திஸ் இஸ் ஆன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கைஸ். நான் இதுக்கு முன்னாடி சாம்சங் நோட் 10+ யூஸ் பண்ணேன், பட் நெக்ஸ்ட் டு தட் நான் இப்போ S21 Ultra நம்ம கையில் இருக்குது. நம்ம பார்ப்போம், இதுக்கு ஒரு பேட்டர்ன் போடணும், அதை நான் சொல்ல மாட்டேன், நான் பார்த்து போட்டு சொல்கிறேன். நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் இதில் வைப்போம், இன்சர்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. 30% மேக் ஷூர், ஓ நல்லா வைக்க சொல்லுது. என்ன தலைவர் ஃபிங்கர்பிரிண்டே வரமாட்டேங்குது, ஐயோ 80+ ஆக போதே. அது மாதிரி உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் சென்சார் வைக்கும் போது கொஞ்சம் ஹேண்டை க்ளீன் பண்ணிட்டு வைங்க, ஏன்னா அவ்வளோ அழுக்குகள் இருக்கும் நம்ம கையில். ஓகே கைஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ஆடட். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து லாக் பண்ணிட்டு நம்ம அன்லாக் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் நம்பர் இல்லைங்க, ஸோ வந்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் லேட்டராக உள்ளே போயிட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். Almost we are done, we are going to enter into the phone. See the display guys, display paarenga, vera level unga display paarenga pa. Nama and brightness innum fulla kootipom, it's like full brightness. Ipa inga paarenga, is really and the touch, wow, I can feel that inga feather touch maangala, idha inga the feather touch vera level unga. Nalla irukku, adhu sleek ya, super ah irukku guys. The main Samsung phone is only for the display danga.
சார்ஜ் அதில் வந்துட்டு பேட்ரி ஜூஸ் வந்துட்டு இன்னும் 45% இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்ஜ் எண்ட் ஆகிட்டு மறுபடியும் சார்ஜ் போட்டுக்கலாம், இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்க, என்னடா இந்த ஃபோன் அப்படி எதுக்குதான் இந்த ஃபோன் 80,000 ரூபான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி கேமரா கைஸ், கேமரா தான். நான் உங்களுக்காக இப்போ ஒரு கேமரா உள்ளே போயிட்டு நான் இதை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள் கைஸ், வேறு லோ கேமரா. உங்கள் டிஸ்பிளேயில் தெரியுதான்னு தெரில, பட் எனக்கு இதில் தெரியுது. மூணு போஸ்டர் கொடுத்துருக்காங்க, இதில் மூணு போஸ்டர் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஒய்டு, இதில் அல்ட்ரா ஒய்டு ஒன்று இருக்குது, நார்மல் ஒன்று இருக்குது, டெலிஃபோட்டோ லென்ஸ் ரெண்டு இருக்குது கைஸ். நம்ம அங்கே ஃபோன் கிதிங்க பாருங்கள் கைஸ், நம்ம 10x ஜூமில் இப்போ ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம இது 100x கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இது வந்து 30 இருக்குது, 50, 60, 70. ஓ மை காட், இட்ஸ் 100x கைஸ், 100x இருக்குது கைஸ். உங்களுக்கு தெரியுதா, பார்க்குறீங்களா? இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இதில் வந்துட்டு நம்ம ஷூட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, நம்ம இப்போ ஒரு வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், இப்போ நீங்கள் என்னை பார்க்குறது என்னைய மட்டும் தான் பார்க்குறீங்க, கேமராக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. பட் இதில் நான் ஷூட் பண்ணும்போது என்னையே நீங்கள் பார்க்கலாம், கேமரா பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம், ரெண்டு வியூ. அப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன பேசுகிறேன்னு தெரியும், பின்னாடி நான் உங்களுக்கு என்னத்தை காட்டி பேசுகிறேன்னு தெரியும். நீங்கள் வந்து ரெண்டு வியூவில் பார்க்கலாம். அண்ட் மெயின் திங் வந்துட்டு இல்லைனா, மெயின் கேமரா வந்து ஐ மீன் மெயினாக உங்களுக்கு காட்ட வேண்டியது, பிக் டிஸ்பிளேயில் போட்டு நான் சப்பாக இருக்கணும்னா என்னை மேலே ஒரு கார்னரில் போட்டுக்கலாம், இல்லை ஸ்பிட் ஸ்க்ரீன் மாதிரி என்னை இந்த சைடும் உங்களுக்கு பின்னாடி என்ன, எனக்கு பின்னாடி என்ன இருக்கோ பேக் கேமராவில் அதை ரைட் சைடும் போட்டுக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட் அ டைம் சேமாக வீடியோ எடுக்கலாம். இது வந்து ஒரு பிளாகர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரிங்க பாருங்கள். வரப்பிரசாதம் சொன்னோன்னா அதில் மணி அடிக்குது, அப்போ எந்த அளவுக்குன்னு பார்த்துக்குங்க. சீரியஸாக இது நல்லா இருக்குது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பண்ணிடுவோம், வாங்க பாருங்கள். பிரிண்ட் பாருங்கள், இது வந்து ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்கிறாங்க. வா, ரியலி குட்ங்க, வா இட்ஸ் நைஸுங்க, ரியலி. இது இந்த சம்திங் ஒரு மில்லி செகண்டில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அன்லாக் ஆகும்னு சொல்லி சொல்கிறேன். அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ஃபோனை பற்றி நான் ஃபுல்லாக அரைஞ்சி ஆராய போகிறேன். இதை பற்றி ஒரு நல்ல ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வேணால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ், கண்டிப்பாக இதை பற்றி ரிவ்யூ பண்ணி போடுறேன். உள்ளே என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து 16GB 16GB ரேமுங்க, அண்ட் 512GB வந்து இன்டர்னல் மெமரிங்க. இது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு மெமரி. அது போக நம்ம மெமரி கார்டும் போட்டுக்கலாம், டுவல் சிம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஃபோன் நம்ம கையில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கலர் பார்த்தீங்கன்னா பேண்டம் மேட் பிளாக் கைஸ், பேண்டம் மேட் பிளாக்ன்னு சொல்லிட்டு ஸ்டீ கைஸ். உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில, நல்லா பாருங்கள் அந்த கலர், அந்த மேட் பிளாக் கலர். சவுண்டு கேட்குதாங்க, வா 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 வா. ஃபிங்கர் பிரிண்ட் பதியாதுங்க, இதில் டிஸ்பிளேயில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் பதியுமே தவிர இதில் பதியாது, வேறு லெவலில் இருக்குது. வா இட்ஸ் ரியலி நைஸுங்க, நல்லா இருக்குது, சீரியஸ் நல்லா இருக்குது. இந்த ஃபோனை உட்காந்து நான் இப்போ பிரித்து மேய போகிறேன், உள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணலாம் இந்த ஃபோனை வச்சு, எல்லாத்தையும் நம்ம பண்ண போகிறேன். கேமரா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க, கேமராவுக்கும் நான் தனியாக வீடியோ போடுறேன், இந்த ஃபோனை பற்றியும் தனியாக வீடியோ போடுறேன். எல்லாத்துக்கும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஃபோன் வாங்கி வந்தோம், ஃபோனை வாங்கியாச்சு, நான் வேறு லெவல் ஹாப்பியாக இருக்கேன். Okay, and I am seeing you in the next video. Until bye from Freddy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மினிமம் ஒரு 1000 views 1000 views அது கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலேயும் வந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபோன்லாம் இருக்கும், 1,00,000 ஃபோன் என் கையில் இருக்குங்க. ஸோ இதுக்காகவே நீங்கள் வந்துட்டு எனக்கு அதிகமாக ஒரு யூஸ் கொடுங்க, பார்த்து பண்ணி விடுங்க. சரி கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், பாய். ஹே கைஸ், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இதுதாங்க டைரக்டர்ஸ் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறதும் உங்களுக்கு தெரியுது, எனக்கு பின்னாடி உள்ளதும் உங்களுக்கு தெரியுது. சாம்சங் ஸ்டோர் முன்னாடி இருந்து தான் பேசிகிட்ருக்கேன். இது S21 Ultra தான் பேசிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, இதுக்கு மேலே நான் போய் போட்டு பார்த்து தான் எடிட் பண்ணி தான் இது பண்ணணும். பட் இதுதான் பாருங்கள், நானும் பேசுகிறேன், பின்னாடி S21 சாம்சங் ஸ்டோரும் இருக்குது. சந்தோஷத்தில் என்ன வார்த்தை வரணும்னே தெரில, நல்லாயிருக்கு, பரவாயில்ல, இதுவும் நல்லா தப்பாக இருக்குது. வ்ளாகர்ஸுக்குலாம் இது வந்துட்டு நல்ல ஃபோனுங்க, ரியலி இட்ஸ் எ நைஸ் ஃபோன். இப்போ நான் இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது குட்டியாக நான் பெருசாகிட்டேன், அது குட்டியாகிடுச்சு. இப்போ பாருங்கள், அது பெருசாகிடுச்சு, நான் குட்டியாகிட்டேன். இதுதாங்க வேறு லெவலில் இங்கே பாருங்கள், ஒரு ஐ சென்டர் இருக்குது. இது மேலே மாஸ்க் போலலாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அன்றைக்கி இப்படி தான் பிடிச்சிட்டு போனாங்க. நல்லா இருக்குது கைஸ், சீரிஸு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம பார்ப்போம். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், பாய். நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் சூப்பராக அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய்.